ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் நின்றாலும் திமுக கூட்டணியே வெல்லும் என்றும், ஆனால் கொஞ்சம் கூடுதல் செலவாகும், பார்த்துக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியுள்ளார். அவரது உரையை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்ப்போம். யார் இருந்தாலும் ஓபிஎஸ் நிக்கிறா சொல்றாங்க, அப்படி ஏதோ பேப்பர்ல டிவியில பார்த்து யார் இருந்தாலும் கவலை இல்லை. நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவரெல்லாம் இபிஎஸ் சட்டமன்ற உறுப்பினர், நகர செயலாளர் ஓபிஎஸ், ஆனால் ரொம்ப அதிகமா போல. அவங்களே ஏதோ ஒரு கட்சி நடத்துறாங்க, அவ்வளவுதான். ஆனா உன்னை மாத்திரம் எனக்கு தெரியும், யாருக்கு செலவழிக்க மாட்டார் ஓபிஎஸ், அவருக்கு மாத்திரம்தான் செலவழிச்சுக்கிறேன், அவருக்கு அவர் குடும்பத்துக்கிட்டேன். 25 வருஷமா பதவியில் இருந்தாரு, இது யாருக்கு அந்த சமுதாய மக்களுக்கு எந்த நன்மையும் செஞ்சது கிடையாது. அவதோட நான் நிறுத்திக்கிறேன். மற்றபடி நான் மாற்றி யாரையும் குறை சொல்ல, எல்லா மக்களும் தளபதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நான் தலைவர்கிட்ட கேட்டேன், சொன்னியே நாங்கள் மீனவர் மாநாடு நடத்தினோம், எம்ஜிஆர் மீனவர் நண்பனாக நடித்தார், அவருடைய ஒரு உதவியும் செய்யலை. ஆனால் 960 கோடி ரூபாய் கொடுத்தவர் நம்முடைய தளபதியார் என்பதை மீனவ நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 8,000 ரூபாய் மீன்பிடி கால தடை காலத்தில் 8,000 ரூபாய் வழங்கியவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். தளபதியார் தான் மீனவர்களுக்கு நன்மை செய்தவர். நடிப்பு வேறு, அரசியல் வேறு. அரசியல் களத்தில் நின்றவர் அண்ணாவும் கலைஞரும். ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்தால் நான் இல்லைன்னு சொல்லவில்லை, அவர்கள் எல்லாம் வந்து போய்விட்டார். இன்றைக்கு அந்த கட்சியில் திராவிட இயக்கம் என்று சொன்னாலே தளபதி தான், அவர் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். யார் இருந்தாலும் என்ன ஓபிஎஸ் என்ன என்ன கொஞ்சம் அப்படி கொஞ்சம் செலவாக அதை பார்த்துக்கிறோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இங்கே ஒன்றும் கவலைப்படுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. யார் இருந்தாலும் நவாஸ் கரீம் வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது.